இது வந்து ரொம்ப ட்ரெண்டா இருக்கும் ரொம்ப லுக்கா இருக்கும் சின்ன பசங்களுக்கு ஏத்த மாதிரி வந்து ரொம்ப ட்ரெண்டா போற மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் பாருங்க saree ஃபுல்லாவே வந்து லைட் கிரீன்ல ஃபுல்லா அதே மாதிரி வந்து silk sareeக்கு ஏத்த மாதிரி வந்து நம்ம ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து தைக்க போறோம் border வந்து orange கலர்ல கொடுத்திருக்காங்க இப்போ அதுக்கு ப்ளவுஸும் வந்து contrast கலர்ல வந்து நமக்கு கொடுத்திருக்காங்க இப்போ இந்த saree cloth வச்சு நம்ம அந்த ப்ளவுஸ் கேத்த மாதிரி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு டிசைன் வந்து தைக்க போறோம் இப்போ இந்த saree வந்து நான் தனியா back மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து border மட்டும் நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து பேக் ஹூக் வச்சு நம்ம ஒரு சூப்பரான டிசைன் வந்து தைக்க போறோம் இது வந்து ஒரு போட் நெக் டிசைன் வந்து தைக்கிறோம் இப்போ போட் நெக் ஏத்த மாதிரி வந்து 4 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வச்சிருக்கேன் லென்த் வந்து 3 இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன் அது ஃபுல் லென்த்துமே நெக் 9 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிட்டு இப்போ அது 3 இன்ச் அளவுக்கு வந்து ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிட்டேன் எஸ்டா இருக்கிற அந்த லென்த்துக்கு வந்து நான் ஒரு டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் ஒரு ஓவல் ஷேப்ல வந்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு பேக் ஹூக் வச்ச ஒரு டிசைனு பேக் ஹூக் வைக்க போகிறோன்றதுனால நான் இந்த லைனிங் கிளாத்தை வந்து ரெண்டாக செப்பரேட்டாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிட்டேன் இப்போ இந்த ப்ளவுஸ் கிளாத்தும் அதே மாதிரி வந்து நான் ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆனால் இந்த ப்ளவுஸில் வர பார்டர் மட்டும் நான் அப்படியே வச்சுட்டு கீழே வந்து நான் தச்சு எடுத்துக்கிறேன் இது கீழே தைக்கிறதுக்காக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வந்து நான் கிளாத்து விட்டுருந்தேன் பார்டர் அப்படின்றதுனால நம்ம ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு வச்சுக்கிட்டால் போதும் பார்டர் இல்லை அப்படின்னா நம்ம ஒரு 2 இன்ச் அளவுக்கு வச்சுக்கலாம் மடித்து தைக்கிறதுக்காக இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துடுறேன் இது வந்து ஒரு போட் நெக் பேக் ஒர்க் ப்ளவுஸ் டிசைனு பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் லுக்காகவும் இருக்கும் இப்போ காலேஜ் பசங்களுக்காக இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைக்கிறோம் பொங்கலுக்காக வந்து இந்த ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சிட்ருக்கோம் பாருங்கள் இது பேக் வந்து நான் இந்த மாதிரி தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ பேக் ஓப்பன் வந்து நான் இதுலேயே வச்சுருக்கேன் இப்போ சாரீ கிளாத்தில் வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து அகலம் வச்சு லென்த் அந்த சாரீ லென்த் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு வச்சு நான் கட் பண்ணியிருக்கேன் அந்த 2 இன்ச் அளவில் வந்து நம்ம அடிச்சுட்டு ஒரு ஓரமாக வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஓரமாக தையல் போட்டு எடுத்துக்கிட்டு நம்ம அந்த நீடில் கம்பி இருக்குது பாருங்கள் திருப்புற கம்பி வச்சுட்டு அந்த கிளாத்தை வந்து திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் இதை வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன் திருப்பி எடுத்துக்கிட்டு ஒரு 2 இன்ச் அளவுக்கு வந்து லென்த்து வச்சுக்கிட்டு நான் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ஒரு லூப் மாதிரி வந்து எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் இந்த ப்ளவுஸுக்கு தேவையான அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ அந்த 3 இன்ச்சுக்கு வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த ஷேப்புக்குள்ளே வந்து இந்த லூப் வச்சுட்டு ஒன்றுனா இந்த மாதிரி வச்சு தையல் போட்டுக்கிட்டே வந்துடலாம் அந்த ஓவல் ஷேப் அந்த ரவுண்ட் வர அளவுக்கு வந்து இந்த கிளாத்தை வச்சு தையல் போட்டுறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் இப்போ பக்கத்துலேயே வந்து அதே மாதிரி வந்து நம்ம வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஈவனாக வர்ற மாதிரி வச்சுட்டு ஒன்றுன்னா வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா வர அந்த கிளாத்து வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ அது ஓரத்தில் வந்து நான் கோல்டு கலர் லேஸ் கொடுத்துட்டு இதை தச்சு எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து அந்த கோல்டு கலர் லேஸ் வச்சு நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு தைலம் வந்து நம்ம போட்டுடலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இந்த சாரீயில் வந்து அந்த பார்டர் வருது பாருங்கள் அந்த பார்டரில் வந்து நம்மளுக்கு இந்த கலர் வந்து கொடுத்துருக்காங்க அதனால் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ஷைனிங் மெட்டீரியலில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி பைப்பிங் தைக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த கிளாத்தை கொடுத்துட்டு நம்ம பைப்பிங் தைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போ இதை தைக்கிறது வந்து 1 சைடு மட்டும்தான் உங்களுக்கு தைச்சி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ 1 சைடு நம்ம எப்படி தைக்கிறோமோ அதே மாதிரி வந்து ஆப்போசிட் சைடை வந்து நம்ம தைச்சி ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வந்து பைப்பிங் கொடுத்து இதை நான் தச்சு எடுத்துக்கிறேன்
இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் பைப்பிங் கொடுத்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ மேலே அந்த 3 inch அளவுக்கு வந்து அந்த ஷேப் நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்க, அந்த ஷேப்லேயும் வந்து இந்த கிளாத் வச்சுட்டு நம்ம பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் கிட்ட மட்டும் அந்த கார்னர் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரணும் அப்படின்றதுக்காக நான் அது வந்து ஈவனாக வந்து கொடுத்துட்டு மடித்து எடுத்துக்கிறேன். அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு ஒரு முக்கோணம் மாதிரி வந்து வரணும், அதுக்காக வந்து நம்ம அந்த கிளாத்தை அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம அந்த முக்கோண ஷேப்பில் வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டுடலாம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு வந்து கொடுத்து இதை நான் தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த ஷேப் கிட்ட வந்து நம்ம தச்சிருக்கோம் பாருங்கள் பைப்பிங்கு, அதுக்கு பக்கத்துலேயே வந்து நான் லேஸ் வச்சுட்டு தையல் போட்டுறேன். இப்போ ஒன் சைடு வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த ஒன் சைடுக்கு தேவையான பேக் டாட் வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ பேக் ஹூக் வந்து நம்ம ஓப்பன் கட் பண்ணியிருக்கோம் பாருங்கள், அதில் வந்து ஊக் பட்டியும் காஜா பட்டியும் நம்ம தச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி வந்து பட்டன் பட்டி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த பட்டன் பட்டிக்கிட்ட வந்து நம்ம அந்த கிளாத் அந்த லூப் மாதிரி வச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வந்து தையல் வராமல் இருக்கிறதுக்காக நான் அந்த இடத்துல கேப் விட்டுட்டு அதுக்கு கீழே வச்சுட்டு நம்ம அடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த இடத்துல மட்டும் நம்ம ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு ஹெம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ பட்டன் பட்டி ரெடி பண்ணிவிட்டேன், காஜா பட்டியும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இது வந்து ஊக்ஸ் போடும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடைக்கும். இப்போ அந்த ஷேப்பும் பாருங்கள், நம்மளுக்கு அதே மாதிரி வந்து அந்த ஓவல் ஷேப்பில் வந்து நம்மளுக்கு வந்துடுச்சு. இந்த லூப் மாதிரி வந்து நம்ம வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டரில் வந்து ஒரு சாக்லேட் மாதிரி வந்து நம்ம மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு இந்த அளவுக்கு மடித்து தச்சிட்டு சென்டரில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து பீட்ஸ் வச்சுருக்கேன். காப்பர் கலர் பீட்ஸ் வச்சுட்டு நான் இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி நான் தச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ இதே அளவுக்கு வந்து எல்லாமே வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ப்ளவுஸ் பேக் வந்து நான் ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பார்க்குறதுக்கு பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்குது, ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கும். ரொம்ப காலேஜ் எங்கேல்ஸ் எல்லாம் போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப கிராண்டாகவும் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாகவும் இல்லாமல் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம். இப்போ இது கைக்கும் வந்து அந்த சாக்லேட் மாதிரி நம்ம மடிச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு சென்டர் வந்து நான் வைக்க போகிறேன். அதை வச்சுட்டு நம்ம இந்த ப்ளவுஸை வந்து ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப லுக்காகவும் இருக்கும். அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் தைக்கிற அளவுக்கு ரொம்ப ஈஸியான டிசைன்ஸ் எல்லாம் கூட நான் நிறைய போட்டிருக்கேன். இப்போ பொங்கல் டைம் அப்படின்றதால நீங்கள் நிறைய சாரீஸ் எல்லாம் எடுப்பீங்க, இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் எடுத்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.